ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நித்திய புயங்கள். காலேப் யோசுவா போன்றவர்கள் மிகவும் வலிமையானவர்களும் வீரம் நிறைந்தவர்களுமே. ஆயினும் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாயிருந்து உங்களை காத்துக் கொள்ளுவார்கள் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லவில்லை. அநாதி தேவனின் நித்திய புயங்களே அவர்களுக்கு ஆதாரமாயிருக்கும் என்று கூறினான். மனித பலம் நிலையற்றது, மனித ஆதரவும் நிலையற்றது. சிறு பிள்ளைகளை பெற்றோர் தங்களின் பலத்த கரங்களினால் தாங்கி அரவணைத்து நடத்துவார்கள். ஆனால் வயதுகள் போக போக அவர்களின் பலம் குறைந்து போகும், சரீரம் தளர்ந்து போகும். இன்று தூக்கி சுமந்த தகப்பனால் பின்னாளில் தூக்கி சுமக்க முடியாது. போக போக சரீர பலன் குன்றிக்கொண்டே போகும். எனவே இந்நாளில் தூக்கி சுமந்து தாங்கி நடத்தும் பெற்றோர் என்றும் அபிதம் இருக்க முடியும் என்று பிள்ளைகள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேவன் இன்றும் நாளையும் என்றும் குன்றாத பலத்தோடும் தளராத ஆற்றலோடும் நம்மை என்றும் தாங்கி நடத்த வல்லவர். அவருடைய புய வலிமை நித்தியமானது. எனவே நம்மை தாங்கி நடத்தும் வலிமை உள்ள அவரை சார்ந்தே நம்முடைய எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பார்க்க வேண்டும். இந்த பூமியில் மனித உறவுகளை சார்ந்து வாழ வேண்டிய அவசியங்கள் உள்ளன. யாரையும் சார்ந்து வாழாமல் தன்னைத்தானே சார்ந்து நின்று எதையும் சாதிக்க இயலாது. அதே வேளையில் இந்த பூமியில் நாம் சார்ந்து நிற்கின்ற எதுவும் நிரந்தர வலிமை உடையவைகள் அல்ல. எனவே என்றும் நம்மை தாங்க இயன்ற தேவனுடைய புயங்களை சார்ந்த ஒரு விசுவாசமே பாதுகாப்பானது. இஸ்ரவேல் மக்களை மோசே 40 வருடங்கள் வழி நடத்தினான். ஆனால் புறப்பட்டு வாருங்கள் என்று அழைத்து நடத்தி வந்த மோசேயால் அவர்கள் கானான் போய் சேரும் வரை உடனிருக்க முடியவில்லை. ஆனால் தேவன் என்றும் அவர்களோடு இருக்க இயன்றவராக அவர்களை இறுதி வரை வழி நடத்தினார். தாயோ, தகப்பனோ, நண்பரோ, கணவனோ, மனைவியோ யாருமே நிரந்தரமான ஆற்றல் உடையவர்கள் அல்ல. அவர்களுக்கு நம்மில் அன்பு அதிகமாயிருந்தாலும் அவர்களின் ஆற்றலும் தாங்கும் திடனும் எதுவரை என்பதை கூற இயலாது. அதே வேளையில் நாம் நம்பிக்கையற்றவர்களாக வாழ தேவையில்லை. நிரந்தரமற்ற வாழ்க்கை சூழ்நிலைகளின் நடுவிலும் நம்மை நிலைகுலையாமல் நடத்தி தாங்கிட தேவனுடைய பலத்த புயங்கள் நமக்கு ஆதரவாக ஆயத்தமாயுள்ளன. அவருடைய வலிமையான புயங்களையே வாழ்வின் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அவரையே சார்ந்து நாம் நம்பிக்கையோடு வாழ்வோமாக. சிந்தனைக்கு: தேவனை குறித்த நினைவுகள் உள்ளத்தில் இருந்தால் உலகத்தை குறித்த கவலைகள் உன்னை வருத்துவதில்லை. தேவனை குறித்த நினைவுகள் உள்ளத்தில் இருந்தால் உலகத்தை குறித்த கவலைகள் உன்னை வருத்துவதில்லை.